चपे नंबिटिया சூரிய பகவானே இனிமேல் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும் என்னைய புடிச்ச பீடையெல்லாம் விலகி நானும் உங்களை மாதிரி தகதகன்னு மின்னணும் மணி 9 ஆயிடுச்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எதுக்க யார் வர்றாங்களோ அவங்க தலையில இந்த பணத்தை எல்லாம் கட்டி என் பாவத்தை போக்கிரணும் பார்த்து செய் ஓம் சக்கு நமக இவங்கெல்லாம் கோயில் தர்மகர்த்தா மாதிரியே வர்றாங்க இவங்க இத பொதி கணக்குல பீடைய வச்சிருக்காங்க இவங்க தலையில எல்லாத்தையும் கட்டிர வேண்டியதா இப்ப கூப்பிடுயா மாறேன் தம்பி என்ன பக்தி பலமா போயிட்டு இருக்கீங்க தம்பி முருங்காலம் வலையில விழுந்துட்டேன் வாங்க என்ன ரிவர்ஸ் கீர் போட்டு வர்றாங்க இன்னைக்கு பொழுது என்னால நம்பவே முடியல என்ன தம்பிகளை அண்ணனை பார்த்தும் பார்க்காம போறீங்க என்ன நெத்தியில பட்ட கையில மாலை பக்தி பரவச தாண்டவ மாடுது முருங்காலனே பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதனே நாங்களே இனிமேலாவது கடவுள் நல்ல புத்திய கொடுக்கட்டும் டே இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வரோம் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம் அதான் பீடையை இவங்க தலையில கட்ட போறோம்ல நல்ல குணத்துல தான் இருக்காங்க சீக்கிரம் பணத்தறா வருங்காலம் பீடையை கழிச்சிர வேண்டிய ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன் வேற என்ன அனுபவிச்சிருக்கீங்க தயவு செஞ்சு இந்த லட்சுமியை கையில வாங்கிக்க இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க புடிங்க ஆமா இது என்ன புது பழக்கம் உன் கடையில 1 ரூபாய்க்கு பீடி கடன் கேட்டாவே தர மாட்டேன் அது என்ன 3001 என்ன இவங்க வாங்க மாட்டாங்க போல இருக்கு அண்ணே காசெல்லாம் வேணாம்னே உங்க மனசுல இடம் இருந்தா போதும்னே இல்ல தம்பி நீங்க காசை வாங்கிட்டாதே நம்ம உறவே நீடிக்கும் ஏய் வாங்காதடா இந்தால் நம்ம மூலமா கள்ள நோட்ட புலக்கத்துல வர பாக்குறான்டா ஏன்டா பிராடுதனமான வார்த்தை எல்லாம் பேசி என்னை புலம்ப வைக்கிறீங்க ஏதோ அண்ணனுக்கு தோணுச்சு உங்களுக்கு குடுக்குறேன் அது ஏன்டா கலங்கப்படுத்துறீங்க இங்க பாரு அண்ணனோட காணிக்கையா நினைச்சு இத வாங்கிக்கங்க ப்ளீஸ் டேக் இட் வருங்கல்னே குடுனே இந்தாங்க நீங்க வாங்குனதுல மை மைண்ட் வெரி வெரி ஹாப்பி உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுனே இருக்கட்டே இருக்கட்டே ஏய் அண்ணனுக்கு மாலை போடு எனக்கே உங்களுக்கே தான் சரி அப்ப நாங்க வரட்டுமா வரவே வேணாம் திரும்பி பார்க்காம போயிருங்க போங்க இந்தானே சூஸ் போட்டு குடிச்சுங்க வரவா உன்கதை மூடி குடிச்சோம்னா பீட திருப்பி வந்துரும் இந்த மாலையும் வேணாம் சூஸும் வேணாம் உங்க கதை முடியும் நேரம் இது அடிக்குது கலகலக்கிற கூட்டம் இங்க பேத்தடிக்குது பேத்தடிக்குது கிறுகிறுக்கிற ஆட்டம் காத்தடிக்குது காத்தடிக்குது கிடுகிடு புயலாட்டம் அட மழை அடிக்குது மழை அடிக்குது கிளுகிளு கொண்டாட்டம் கண்ணுக்கு தெரியாத சேட்ட ஐயோ ஏராளம் தாண்ட சொல் பேச்ச கேட்காத ரகல எப்பெப்போதும் தகராறு தாண்ட கூத்தடிக்குது கூத்தடிக்குது கலகலக்கிற கூட்டம் இங்க பேத்தடிக்குது பேத்தடிக்குது கிறுகிறுக்கிற காட்டம் காத்தடிக்குது காத்தடிக்குது கிடுகிடு புயலாட்டம் வட மழை அடிக்குது மழை அடிக்குது கிளுகிளு கொண்டாட்டம் ஆடு புலி ஆடுவாங்க
தலை முழுகி அழகு தீர குடிப்பாங்க இவங்க பார்த்தக்கெல்லாம் உப்பு கார பச்சைக்கிட்டு வெளியேறோம் இவங்க பார்வையெல்லாம் பல பூர்வு புத்து புத்து பசு யாரும் தகராறு பண்ணாத நாளே இவங்க வரலாறில் இருக்கான்னு கேளு காயங்கள் தழும்பாகும் முன்னே புது காயங்கள் உருவாகும் பாரு கூத்தடிக்குது கூத்தடிக்குது கலகலக்கிற கூட்டம் இங்க பேத்தடிக்குது பேத்தடிக்குது கிறுகிறுக்கிற ஆட்டம் காத்தடிக்குது காத்தடிக்குது கிடுகிடு புயலாட்டம் அட மழை அடிக்குது மழை அடிக்குது கிளிகிளு கொண்டாட்டம் கண்ணுக்கு தெரியாத சேட்ட ஐயோ ஏராளம் தானா சொல் பேச்ச கேட்காத ரகல எப்பெப்போதும் தகராறு தாண்டா கூத்தடிக்குது கூத்தடிக்குது கலகலக்கிற கூட்டம் இங்க பேத்தடிக்குது பேத்தடிக்குது கிறுகிறுக்கிற காட்டம் காத்தடிக்குது காத்தடிக்குது கிடுகிடு புயலாட்டம் வட மழை அடிக்குது மழை அடிக்குது கிளுகிளு கொண்டாட்டம் இங்க பேத்தடுக்குது பேத்தடுக்குது கிறுகிறுக்கிற ஆட்டம் காத்தடிக்குது காத்தடிக்குது கிடுகிடு புயலாட்டம் வட மழை அடிக்குது மழை அடிக்குது கிளுகிளு கொண்டாட்டம் கண்ணுக்கு தெரியாத சேட்ட ஐயோ ஏராளம் தாண்ட சொல் பேச்ச கேட்காத ரகல எப்பெப்போதும் தகராறு தாண்ட அப்பன் தவசி இந்த ஊருக்கு வரும்போது அழுக்கு வேட்டியும் அரைகணா காசோட தான் வந்தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னா சும்மாவா தேனிக்கு பக்கத்தில் மெயினான இடம் மார்க்கெட்டு பக்கத்தில் இத்தனை கஷ்டங்களை மீறி வாங்குற சாதாரண விஷயமாயா அதுக்கு எத்தனை பேரை நான் சரி கட்டியிருப்பேன் இனிமே எல்லா பயிலும் என் பின்னாடி தான் வந்துட்டான் பாரு என் சிங்கக்குட்டி சாமி எனக்கு அப்புறம் என் தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்குருவான் தம்பி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக போச்சுடா வரேன் தம்பி சரிண்ணே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு டேய் பார்த்து போடா ஆ சரிண்ணே என்னடா ஆட்டோ எவனும் குறுக்க நிப்பாட்டு இருக்காங்க போய் பாரு யோ யாரியா நீ யோ எந்திரியா Huh?
சுந்தரே கலாம்டா, என் குணம் தெரியாம விளையாண்டுக்கிட்டு இருக்க, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. டேய், உன்னை மாதிரி பல பேரை பார்த்தவன்டா, எனக்கு பேசுறதும் பிடிக்காது. வாங்க மாப்பிள, உங்களுக்காக தான் இப்படி நேரம் காத்துட்டு இருக்கான். போன காரியம் எல்லாம் முடிஞ்சு. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது. இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. உழப்புக்கா ஊரு விட்டு ஊரு வந்த பையன், என்ன ஆட்டம்! இப்ப தான் மாப்பிள்ள நிம்மதியா இருக்கு. அப்பவே நடத்திருக்கணும்டா. நம்ம தான் அசால்ட்டா இருந்துட்டோம். கூட்டி கொடுத்து மேடேறிட்டா எனக்கு சரிசமம் ஆயிருமா? மத்தம் வேணா சும்மா இருக்கலாம், ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன்டா, சும்மா இருக்க மாட்டேன். நம்ம கிட்டே சரக்கு வாங்கி தெரு தெருவா வித்துட்டு இருந்த நாய் நாலு காசு வந்த உடனே என்கிட்ட போட்டி போட்டு பாக்குறேனா? சும்மா விட்டுறா அந்த ரத்தின வேலை. எப்பா வேலை பெரிய பொண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? சொன்னா மட்டும் வந்துட போறாங்களா? நம்மளத்தான் ஆகாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. நானும் வீடு அறிவே சொல்லிட்டுதான் மாமா வந்தேன். அவங்க வரலன்னா நாம என்ன பண்றது? நீ எதுக்குமா போன? உன் தம்பி அனுப்பிச்சு விடணும்தானே. யாரு அவனா? அங்க என்ன பண்றான்னு பாருங்க. அத்த மகளை பார்த்து நீ சமணங்கள் போட்டு வெங்காயம் வெட்டுறான் பாரு. யா மாமா, எதுக்கு இப்படி கண்ட கசிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? ஆம்பளையா லட்சணமா எந்திரிச்சு போங்க. அட போமலர், பொண்ணு நினைச்சாத்தே எனக்கு தங்கட்டமா இருக்கு. அட என்ன மாமா பண்றது, எனக்கு வாச்சவன் சரியில்லை, அதே விட்டு விட்டு போயிட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. அதென்னமோ உண்மைதான், உனக்கு பாய்ச்சவன் சரியில்லை, எனக்கு பார்க்கப்பட்டவன் சரியில்லை. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கணும். எப்படி அணைய கட்டியான் பார்த்தியா? ஊருக்குள்ள ஒரு பொம்பளையும் விட மாட்டேன் போல இருக்கு. என்ன இவன் பார்க்குற சீரே சரியில்லை. இன்னைக்கு நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரி தான். சை இல்லை, சேவலை கோயில் விட்டு போறாரா? கறி கஞ்சி கிடைக்காம போற போது. அட ஏன்டா நீ வேற, மொத்தமாவே அரை கிலோ கறி தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கே எம்பிட்டு பேர் திடுறாங்க. அங்க வாரு, காலையில இருந்து ஒருத்தன் வெங்காயம் உரிச்சுக்கிறீங்க. இவன் வேற வந்துட்டானா? அவன் எந்த கோழிக்கு வெங்காயம் உரிக்கணும் நமக்கு தெரியாதா? அவன் ஒரு காளி பயடா, அவனை பத்தி பேசிக்கிட்டு. ஏடா இன்னும் மாடா, அந்த ரெண்டு வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்க, வந்து மற்ற வேலைகளை பாடுறா. வயசு புள்ள கூட பேசிக்கிட்டு இருந்தா இவங்க பொறுக்காதே. இந்த வர்றேன் மாமாய், இந்த வர்றேன். கடவுளே, ஒரு ஆள் எம்பிட்டு வேலையத்தான் செய்யறது. அந்த கைலியை அவுத்து விடுப்பா. யார் கைலிய? உன் கைலியை தான். அப்படி விவரமா சொல்லு. இல்லைனாலும் அப்பா முத்தையா, என் குடும்பத்துக்கு காலு சேர்த்து கொடுப்பா. கடவுளே, என்னவா புது பொண்ணு மாதிரி அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கிய?
பெரிய மனுஷனை எடுத்து இழுத்து அடிச்சுடியா? டைம் ஆகுதுல்ல. எப்படி அடிச்சேன்னா எங்க அக்கா மேல உட்காந்துருக்கேன், இழுத்து விட அடிச்சு விடுங்க. எனக்கும் கூச்சமா இருக்காதா? எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. குடிக்கணும்னு பார்க்க வந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டா எப்படி? இழுத்து விடு, இழுத்து விடு. இல்ல மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் நான் உன் தாய் மாமே. நீ நான் தூக்கி வளர்த்த புள்ள, உனக்கு முன்னாடி எப்படி அடிக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரிதா, வருங்காலம் நீ மொத ரவுண்ட் குடிக்கிற வரைக்கும் தான் இப்படி. நீ அதுக்கப்புறம் குடிச்சுட்டு குடுக்கற அலம்பல் இருக்கே. பொண்டாட்டிய காணோம் மலர காணோம், பொண்டாட்டிய காணோம் மலர காணோம். என்ன உங்க மாமன் இல்லாதும் போலாதமா சொல்லிவிட்டோம்? யோ நீ குடியா, இங்க பாரு. உங்க முன்னாடி நான் சரக்கடிச்சேன்னு வச்சுக்கீங்க, என்னை கேவலப்படுத்தாம விட மாட்டேங்க. தம்பிகளா, நான் சரக்கடிக்கிறது வெளியே குடியாதீங்க, அடிச்சு விடவா? மாப்பிள இருப்பா, ஏதோ சொல்றேன். என்ன இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நீ அங்கிட்டு திரும்ப அப்பதான் குடிப்பேன். இதுவரையா? அட அங்க திரும்பியா? தலையிலயா சைடா உட்கார், அப்பதான் குடிச்சு தொலை. உட்காந்தாச்சு உட்காந்தாச்சு, இழு செய். இந்த மீன் மீன் இழுத்துட்டார்ல மாமே, உங்களோட சரக்கடிக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடி அடி அடி. ஆமா, இந்த தடவை ஒட்டப்பாடுல நல்ல விளைச்சல் சரக்கு இருக்கும் பாருங்க. மாரி சரக்குறா இந்தாங்கயா. பதாமலாம் நல்லா தான் இருக்கு. சரி, மூட்டையை போட்டு அனுப்பிச்சு விட்டுரு. என்னையா யாரையுமே கனா குதிரை மட்டும் நிக்குது. யோ என்னன்னு போய் பாரியா. சரி சார். சார் பூரா கஞ்சா முட்டை சார். என்ன சுந்தர் இவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்கீங்க? இப்படிப்பட்ட பயல நம்பிய சார்கனு போறதே. பட்ட பகல்ல தண்ணியை போட்டு படுத்து கிடந்திருக்காங்க. எட்டு மூட்டை சரக்கு ஏதோ நம்மளும் கண்ட போய் சரியா போச்சு. இதே வேற ஆபீசர் பிடிச்சிருந்தா என்ன இருக்கு தெரியுமில? ஒட்டு மொத்தமா எல்லாரும் உள்ள வேண்டியதான். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார், தெரியாம நடந்துருச்சு. இனிமே தப்பு நடக்காம பாத்துக்கிறோம். உங்களை நம்பி சரக்கு அனுப்பிச்சா பட்ட பகல குடிச்சாடா படுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு கொளுத்து போச்சுனால கண்டவங்க கிட்ட நான் கைய கட்டி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. வேலை நேரத்துல குடிப்பியா? என்னது விட்டுருவா? சரக்கு அனாதையா போட்டுவிட்டு போலீஸ்காரன் வர வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டீங்க? முதல கையில பிடிச்சி குழப்பம் நடத்திட்டு இருக்கா? அந்த அளவுக்கு குடிக்கோ விட்டுரா. இவங்களை இப்படியே விட்டா நமக்கே உல வச்சுடா. நாளைக்கு இருந்து எந்த சிரிக்கமா அவன வேலைக்கு வரக்கூடாது. கணக்க முடிச்சு விளையாடுடா. என்னங்கடா விடிய காலையிலே வந்திருக்கிறீங்க? அவங்களுக்காக ராத்திரி பகலா தூங்காம வேலை பார்த்தோம்னே, எங்களே வெளியே போக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கண்ணே. ஏதோ தெரியாம பண்ணிவிட்டோம்ண்ணே, அதுக்கு ஆளாளுக்கு கையை உங்குறாங்க. முத்தரசனா பேசினார், நாங்க தான் கேட்கல. அதானே இப்படி கேவலப்பட்டு வந்து நிக்கிறோம். நம்ம கிட்ட சரக்கு எடுக்க ஆள் ரெடியா இருக்காங்க, நீங்க ஏன் இன்னொருத்த கையை கட்டி வேலை பார்க்கணும்? அங்க செய்யற வேலையை இங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட போய் நின்றுப்போம் நினைச்சீங்களா? அவங்களே கூப்பிட்டா கூட நாங்க போக மாட்டோம்ண்ண. விடுண்ண, நாங்கெல்லாம் இருக்கோம், பாத்துக்குவோம். அதுவா சில்லா கூட
போட்டுக்கோ போயிட்டு வர.